கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்கு, கிளாத்தும் நல்லா இருக்கு, ரேட்டும் வந்து கரெக்டாக ரீசனபிளாக இருக்கு. எனக்குலாம் ஒரு 5 மணி நேரம் பொறுமையாக ஒரு சாரியை காமிச்சார் ஒருத்தர். டிசைனு ரேட்டு நல்லா இருக்கு. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. எல்லாருக்கும் வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஷகிலா. இன்றைக்கி வந்து பசுமை இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கத்தில் நானும் வந்து ஒரு லேடி போஸ்டிங் ஏதோ ஒரு மெம்பர்ஷிப், எனக்கு தெரியாததெல்லாம் சிவகுமார் அண்ணா தான். என்னென்ன அது மெயின் பசுமை இயக்கம் வந்து தேசிய தலைவர் வந்து சிவகுமார் அண்ணா. இப்போ என்னென்னா, நான் மெயினாக இந்த ப்ராஜெக்டில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஏன் வந்ததுன்னா, நான் பெட்ரோல் விலை அதை பற்றி இதை பற்றியெல்லாம் பேசி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் ஆக்சிஜன் கிடைக்கலன்னும் போது தான் எனக்கு ஃபஸ்ட் டைம் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ ஆக்சிஜன் கூட நம்ம விலை கொடுத்து வாங்கணுமா? அது வந்து ரொம்ப, அதை விட நம்மளாம் வாழவே வேண்டாம். இப்போவே நமக்கு அப்படி இருக்குன்னா, இன்னும் நம்ம ஃப்யூச்சரில் நம்ம குழந்தைங்க நிலமையெல்லாம் நினச்சா நம்மளே சாவடிச்சிட்ற மாதிரி தான். ஸோ எனக்கு அண்ணா இந்த பசுமை இயக்கத்தை பற்றி சொல்லும்போது, மரங்களை வளர்க்கணும், வெரி ட்ரூ, மரங்களை வளர்க்கணும். நிறைய பேர் வந்து இப்படி இன்ஸ்டாவுக்கு வந்து போஸ்ட் கொடுத்து அந்த மரங்கள்லாம் எங்கே இருக்குன்னு எனக்கும் தெரியாது, சத்தியமாக நானும் பார்த்ததில்லை. ஸோ ஆனால் அண்ணா வந்து அதுக்கு ஒரு திட்டம் சொன்னார். அது வளர்த்தெடுக்கணும், ப்ளஸ் அதில் வேலை செய்கிறவங்களுக்கு பணமும் கொடுக்குறோம், எஜுகேஷனும் கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் என்னோடய ஃப்யூச்சர் சந்ததி ரொம்ப நல்லா இருப்பாங்க, ஆக்சிஜன் வாங்க வேண்டிய நிலைமை வராது. ஸோ அதுக்காக முதல்ல நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி டு பி ஹியர். இனிமே தான் நாங்கள் வேலை செய்ய போகிறோம், நீங்கள் அதெல்லாம் பார்க்க தான் போகிறீங்க. ப்ளீஸ் என்கரேஜ் அஸ், தேங்க்யூ. மேடம், பள்ளியில் நடக்கிற குழந்தை பணியில் வந்து நீங்கள் இல்லை, நான் எப்போவுமே சொல்லிட்டு தான் இருப்பேன். இல்லை, என்னோட எந்த இன்டர்வியூ எடுத்தாலும் என்ன பண்ணணும் பனிஷ்மெண்ட் சொல்லிட்டு தான் இருக்கேன். அதுக்கு வேணால் ரெடி பண்ணுங்கள், நான் வேணால் வந்து ஜட்ஜ் பண்ணுறேன், வேறு எதுவும் நான் சொல்ல முடியாது. ஏன்னா பண்ணிட்டு தான் இருக்காங்கங்க. நீங்கள் எல்லாமே அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் டைம்னு ஒன்று இருக்குது. ஸ்னேகன் அண்ணா அதை பற்றி பேசிட்டாங்க. ஸோ நம்ம அதை பற்றி இன்னொரு இடத்துல பேசலாம். இது அதுக்கான இடம் இல்லை, தொடர்ச்சியாக நடக்கலைங்க. இப்போ நடந்துட்டு இருந்தது தான் வெளில வந்திருக்கு. ஸோ எவ்வளோ தூரம் மீடியா வந்து நல்லது செய்யுது அப்படின்றது இதில் தெரியுது. ஸோ அந்த காலத்தில் இல்லை, அந்த காலத்துலேயும் இருந்திருக்கு, வெளியே வராமல் இருந்திருக்கு, இப்போ எல்லாமே வெளியில் வருது, அவ்வளோதான். ஸோ இதுக்கான ஐ திங்க் And I know government வந்து the best பண்ணிட்டு இருக்காங்க, பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஓகே, தேங்க் யூ. இது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அலுவலகம் ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நம்ம வந்து நிறைய இளைஞர்களையும் தன்னார்வல தொண்டர்களையும் நம்ம இயக்கத்தில் ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா பசுமை இயக்கம் மட்டும் இணைஞ்சு செஞ்சால் கண்டிப்பாக நடக்காது. நிறைய பேர் இணைச்சு இதில் மரம் நடுறது, அந்த மரத்தை வந்து யார் யாரெல்லாம் வளர்த்தி காட்டுறாங்களோ வீடு வீடுக்காக மரம் கொடுக்குறோம். அவங்களுக்கும் நாங்கள் வந்து ஒரு கான்டெஸ்ட் மாதிரி எது எதுக்கோ ப்ரைஸ் கொடுக்கறலாம் இருக்குது. நம்ம மரத்தை ஒருத்தர் வளர்த்திட்டு வருஷம் வளர்த்தி அந்த மரத்தை காமிக்கும்போது நம்ம இயக்கத்தில் இருக்கிற நண்பர்கள் போய் பார்த்துட்டு அவங்களுக்கு 500 ரூபா பணம் தர திட்டத்தையும் நம்ம வச்சுருக்கோம். இப்போது இதை வந்து எல்லாமே சந்தோஷமாக பார்க்குறதுக்கு முன்னாடி கேவலமாக நினச்சி பார்க்கணும். ஒரு மரம் வளர்த்துறதுக்கு காசு கொடுக்குறோம் அப்படின்னா எவ்வளோ கேவலமான சூழ்நிலை நம்ம வாழ்ந்துட்டுருக்குன்றத எல்லோரும் பார்க்கணும். நீங்கள் தான் வந்து இதை பப்ளிக்கில் கூட எடுத்து சொல்லி, ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். நாம் வந்து இப்போ செயல்படுறது, இப்போ நேரத்தில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், இந்த நேரத்தில் எனக்கு வேலை இருக்குது, எனக்கு அது இருக்குது, இது இருக்குது, வீட்டுக்கு பணம் சம்பாதிக்கணுன்ட்டு எவ்வளோ பேர் வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் அவ்வளோ பேத்துக்கும் சேர்த்து தான் இந்த பசுமை இயக்கம். யார் எப்படி இருந்தாலும் இந்த பசுமை இயக்கம் மூலம் இனிமேல் வர ஜென்ரேஷனுக்கு வந்து நல்ல ஆக்சிஜன், நல்ல ஒரு பசுமை இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்ற நோக்கம் மட்டும்தான். ஆனால் இப்போ சார் சொன்ன மாதிரி, கேட்ட மாதிரி பார்த்திங்கன்னா, இதை பேணி காப்பாற்றுறதுக்கு இந்த மரம் வளர்த்துறதுக்கும் நிறைய திட்டங்கள் வச்சுருக்கோம். இந்த ஒரு சின்ன ஒரு மீட்டில் அவ்வளோ திட்டங்களையும் வெளிப்படையாக சொல்ல முடியாது. இந்த திட்டங்களை நம்ம சொல்கிறதுக்கு தான் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம கலந்தாய்வு கூட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு மாவட்டம் ரீதியாக போயிட்டுருக்கு. இது வரைக்கும் ஒரு 10 மாவட்டம் போயிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் போகிறோம், அதுக்கப்புறம் கன்னியாகுமரி, ஒவ்வொரு மாவட்டமாக போயிட்டுருக்கோம். தூத்துக்குடி மாவட்டம் போகிறோம், நாகர்கோவில் போகிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களையும் இளைஞர்களை பார்த்து அதுக்கு இயக்கத்திற்கான வேலைகள் என்ன, அதை எப்படி செய்யணுங்கிறத நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள், இன்னும் பெருசாக நாங்கள் சாதித்தோம்னா கண்டிப்பாக இந்த உலகத்தில் இருக்கிற, இது நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, நம்ம செய்கிற விஷயம் இந்த உலகத்துக்கு வர 7 ஜூலை 2027 5 லட்சம் மரம் கட்ட, அது ஒரு வேளை கின்னஸ் ரெக்கார்டாக ஆச்சுனா கூட அது பார்த்திங்கன்னா இந்த உலக லெவலில் எல்லாமே திரும்பி பார்ப்பாங்க. அப்போ மரம் நடுறது எவ்வளோ முக்கியன்றது நினைப்பாங்கன்றதுக்காக தான் ஒரே டைமில் இந்த மரத்தை நடுங்கிறதுக்காக நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். போராட்டம் பண்ணோம்னா கொடி பிடிக்கிறது ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுலாம் இல்லை, இது இயற்கைக்கான போராட்டம். எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும்,
எல்லோருமே சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை எதிர்பார்த்தா நாங்கள் இருக்கிறோம். இது எங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு சேர்த்துன இயக்கம் இது. நன்றி, வணக்கம்.